தஞ்சாவூர், திருவாரூர், மதுரை உள்பட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். தமிழகத்தில் இன்று மெகா தடுப்பூசி முகாம். ஒரே நாளில் 15 லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்த இலக்கு. உசலம்பட்டி அருகே சிற்பங்களுடன் கூடிய 400 ஆண்டுகள் பழமையான நடுக்கற்கள் கண்டெடுப்பு. விரிவான அகழாய்வு மேற்கொண்டால் மேலும் பல துல்லியல் தகவல்கள் கிடைக்கும் என ஆராய்ச்சியாளர்கள் நம்பிக்கை. அருப்புக்கோட்டை அருகே விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தும் காட்டுப்பன்றிகள். பன்றிகளை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை. கீழ்பவானி வாய்க்காலில் தண்ணீர் திறப்பு 200 கன அடியிலிருந்து 1000 கன அடியாக அதிகரிப்பு. 2300 கன அடி வரை நீர் திறப்பு அதிகரிக்கப்படும் என பொதுப்பணித்துறை தகவல். புரட்டாசி மாதத்தையொட்டி வெறிச்சோடிய இறைச்சி கடைகள். வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை குறைந்ததால் இறைச்சி விலை குறைந்தது. விழுப்புரம் ஊராட்சி மன்ற தலைவர் பதவி 14 லட்சத்திற்கு ஏலம். ஏலம் விடப்பட்டது குறித்து அதிகாரிகள் விசாரணை. இந்திய நீதித்துறை கட்டமைப்பை நாட்டின் தற்போதைய சூழலுக்கு ஏற்ப மாற்றியமைக்க வேண்டியுள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ நடத்தும் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு டிசம்பர் 16 முதல் அடுத்த ஆண்டு ஜனவரி 13 வரை நடைபெறவுள்ளது. மும்பையில் நாளை முதல் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்காள விரிகுடா கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த சுழற்சி உருவாகியுள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 30,773 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் இதுவரை 80 கோடி தடுப்பூசிகள் செலுத்தி சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக 85% உள்நாட்டு விமானங்களை இயக்க விமான நிறுவனங்களுக்கு நேற்று முதல் அனுமதி அளிக்கப்பட்டது. சோமாலியாவின் அரசியல் நெருக்கடி குறித்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் அவசர ஆலோசனை நடத்தியது. இந்தோ பசிபிக் கடல் பிராந்தியத்தில் அமைதி ஏற்படுத்துவது உள்ளிட்ட தற்போதைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண குவாட் மாநாட்டை கூட்டுவது அவசியம் என அரசியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ஜப்பானை சேர்ந்த தைசுகே ஹோரி ஜப்பான் ஷார்ட் ஸ்லீப்பர் அசோசியேஷன் தலைவராக பதவி வகிக்கிறார். கடந்த 12 ஆண்டுகளாக ஒரு நாளைக்கு 30 நிமிடங்கள் மட்டுமே இவர் தூங்குகிறார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அநேக இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
தமிழகத்தில் இன்று நடைபெறும் இரண்டாம் கட்ட மெகா கொரோனா தடுப்பூசி முகாமில் 15 லட்சம் பேருக்கு தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், சத்துணவு மையங்கள், பள்ளிகள் உட்பட மொத்தம் 20,000 மையங்களில் இன்று தடுப்பூசி முகாம்கள் நடைபெறுகின்றன. இதையொட்டி 17 லட்சம் கோவாக்சின், கோவிஷீல்டு தடுப்பூசிகள் மாவட்டங்களுக்கு பிரித்து அனுப்பப்பட்டுள்ளன. குறைந்தது 15 லட்சம் பேருக்காவது தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் தெரிவித்துள்ளார். காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை மெகா கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெறுகிறது. இதனிடையே பல ஊர்களுக்கு தமிழக அரசு முறையாக தடுப்பூசி ஒதுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் போதிய தடுப்பூசி கையிருப்பில் இல்லாததால் இன்று 5 ஒன்றியங்களுக்கு உட்பட்ட 189 இடங்களில் மட்டுமே கொரோனா தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. தமிழக அரசிடம் இருந்து தடுப்பூசி வராத நிலையில் கையிருப்பில் உள்ள 19,800 தடுப்பூசிகளை கொண்டு சிறப்பு முகாம் நடத்தப்படுகிறது. திருச்சி மாவட்டத்தில் ஊரக பகுதிகளில் 256 இடங்களிலும் நகர்ப்புற பகுதிகளில் 126 இடங்களிலும் என மொத்தம் 382 இடங்களில் கொரோனா சிறப்பு மெகா தடுப்பூசி முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பெரிய கள்ளிப்பட்டி ஊராட்சியில் 200 பேருக்கு தடுப்பூசி போடப்படும் என கடந்த 2 நாட்களாக தண்டோரா மூலம் அறிவிப்பு செய்யப்பட்டது. ஆனால் முகாமில் 70 பேருக்கு மட்டுமே தடுப்பூசிக்கான டோக்கன் வழங்கப்பட்டன. இதனால் பொதுமக்கள் சுகாதாரத்துறை ஊழியர்களை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உசிலம்பட்டி அருகே 400 ஆண்டுகள் பழமையான சிற்பங்களுடன் கூடிய நடுகற்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே தொட்டப்ப நாயக்கனூரிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலை குன்று பகுதியில் 300 முதல் 400 ஆண்டுகள் பழமையான 3 நடுகற்களை தொல்லியல் ஆய்வாளர் காந்திராஜன் தலைமையிலான குழுவினர் கண்டறிந்துள்ளனர். மண்ணில் புதைந்த நிலையில் இருந்த ராணி மங்கம்மாளின் தோற்றம் கொண்ட சிற்பத்துடன் கூடிய நடுக்கல் தமிழ் கல்வெட்டுகளுடன், கோவில்களில் மட்டுமே காணப்படும் கலை நயமிக்க சிற்பங்களுடன் கூடிய நடுக்கல் ஆகியவை கண்டறியப்பட்டுள்ளன. வில் அம்புடனும் வேட்டைக்காரர், அவரது மனைவி மற்றும் வேட்டையாடும் விலங்குகள் கொண்ட நடுக்கல் வேட்டை சமூகத்தினர் இப்பகுதியில் வாழ்ந்ததற்கான அடையாளமாக திகழ்வதாக ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். இதில் ராஜா குதிரையில் செல்வது போன்றும் அவரின் அருகே ராணி குடைபிடிப்பவர், முன்புறமும் பின்புறமும் ஒரு காவலாளி என கலைநயத்துடன் வடிவமைக்கப்பட்ட நடுக்கற்கள் மிக அரிதானவை என தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். மதுரையிலிருந்து சேரநாட்டுக்கு செல்லும் பெருவழி பாதையாக இருந்த இந்த பகுதியில் தொடர்ந்து பல்வேறு வகையான சிற்பங்கள் கண்டறியப்பட்டு வரும் சூழலில் விரிவான அகழாய்வு மேற்கொண்டால் மேலும் பல தொல்லியல் பொருட்கள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதில் உள்ள அணிகலன்கள், ஆடைகள் இதெல்லாம் வச்சு பார்க்குற போது மிக கைத்தேர்ந்த ஒரு சிற்ப கலைஞனால் உருவாக்கப்பட்ட ஒரு சிற்பமாக இது தெரிகிறது. இது வந்து சுமார் 350 முதல் 400 வருட பழமையான சிற்பமாக இதை தெரிகிறது. இங்கே கல்வெட்டு எதுவும் இல்லாத பட்சத்தில் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சிற்பமாகும். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாளையம்பட்டியில் 100 கணக்கான ஏக்கரில் விவசாயம் நடைபெற்று வருகிறது. மானாவாரியான இப்பகுதிகளில் மழையை மட்டுமே நம்பி கம்பு, சோளம், பருத்தி உள்ளிட்ட பயிர்கள் பயிரிடப்பட்டு வருகின்றன. தற்போது விவசாய நிலங்கள் அனைத்தும் உழுது விதைகள் தூவப்பட்டு பயிர்கள் முளைத்து வரும் நிலையில் காட்டுப்பன்றிகள் கூட்டம் கூட்டமாக விளைநிலங்களுக்குள் புகுந்து விளைநிலங்களை தோண்டி சேதப்படுத்துகின்றன. பயிர்கள் முளைக்க தொடங்கும் வேளையில் பன்றிகளின் அட்டகாசத்தால் பயிர்கள் மட்டுமல்லாமல் விளைநிலமும் சேதமடைகின்றன. இதனால் தங்களின் உழைப்பும் பணமும் விரயமாவதாக கூறும் விவசாயிகள் காட்டுப்பன்றிகளை ஒழிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கீழ்பவானி வாய்க்காலில் தண்ணீர் திறப்பு 1,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய நீராதாரமாக விளங்கும் பவானிசாகர் அணையில் போதிய நீர் இருப்பு உள்ளதால் கீழ்பவானி வாய்க்காலில் 1,03,500 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் கடந்த ஆகஸ்ட் 15 முதல் போக நெல் சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. ஆனால் ஆகஸ்ட் 19 கீழ்பவானி வாய்க்காலில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக பாசனத்திற்கு திறக்கப்பட்ட தண்ணீர் நிறுத்தப்பட்டது. இதையடுத்து கரை உடைப்பு சரி செய்யப்பட்டு கடந்த சில தினங்கள் முன் கீழ்பவானி வாய்க்கால் பாசனத்திற்கு மீண்டும் வினாடிக்கு 200 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று கீழ்பவானி வாய்க்காலில் தண்ணீர் திறப்பு 200 கனஅடியிலிருந்து 1,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது.
மேலும் தண்ணீர் திறப்பு 2300 கன அடி வரை அதிகரிக்கப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். புரட்டாசியையொட்டி தமிழகம் முழுவதும் இறைச்சி மற்றும் மீன் கடைகளில் விற்பனை மந்தமாக காணப்பட்டது. புரட்டாசி மாதத்தில் பொதுமக்கள் இறைச்சி சாப்பிடாமல் இருப்பதால் பொதுவாக இறைச்சி வியாபாரம் மந்தமாகவே இருக்கும். இந்த நிலையில் வார விடுமுறை நாளான இன்று மதுரையில் பல்வேறு பகுதிகளில் செயல்படும் இறைச்சி கடைகளில் விற்பனை மந்தமாக உள்ளது. ஒரு கிலோ மட்டன் 750 முதல் 800 ரூபாய்க்கும் கோழிக்கறி 140 முதல் 160 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள இறைச்சி கடைகளில் கூட்டம் இன்றி வெறிச்சோடியே காணப்பட்டது. இன்று புரட்டாசி மாத முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இறைச்சி கடைகளில் கூட்டம் இன்றி ஒரு சிலரே இறைச்சிகளை வாங்கி செல்கின்றனர். இதனால் கோழி இறைச்சி விலையும் சற்று குறைந்துள்ளது. கடந்த வாரம் கோழி இறைச்சி கிலோ 180 முதல் 200 ரூபாய் வரை விற்ற நிலையில் இன்று கிலோ 160 ரூபாய் முதல் 180 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாகிறது. இந்த விலை வரும் நாட்களில் மேலும் சற்று குறைய வாய்ப்புள்ளதாகவே இறைச்சி கடை உரிமையாளர்கள் தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பஞ்சாயத்து தலைவர் பதவி 14 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்ட சம்பவம் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் காணை ஒன்றியத்திற்கு உட்பட்ட சித்தேரி ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு 5 பேருக்கு மேல் போட்டியிடப் போவதாக கூறப்படுகிறது. இதில் தலைவர் பதவிக்கு போட்டியிடுபவர்களில் யார் அதிக பணம் தருகிறார்களோ அவரையே பொதுமக்கள் ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று ஊர் முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கான ஏலம் அக்கிராம மாரியம்மன் கோயில் எதிரில் உள்ள ஆலமரத்தடியில் நடைபெற்றது. போட்டியிடும் நபர்கள் முன்னிலையில் ஊர் முக்கியஸ்தர்கள் 1 லட்சம் ரூபாயில் இருந்து ஏலத்தை தொடங்கினர். காலை 10 மணிக்கு தொடங்கி மதியம் 1 மணி வரை ஏலம் நடைபெற்றது. இதன் நிறைவாக வெள்ளேரிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடக்கூடிய சர்க்குணம் என்பவருக்கு ரூபாய் 14 லட்சத்திற்கு ஏலம் முடிவு செய்யப்பட்டது. சம்பவம் குறித்து அக்கிராம இளைஞர்கள் சிலர் போலீசாருக்கு புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டை அடுத்த கூடுவாஞ்சேரி உத்திவாக்கத்தில் காவல்துறையினருக்கான துப்பாக்கிச் சுடுதல் போட்டி நடைபெற்றது. இங்கு ஆண்டுதோறும் உயர் காவல்துறையினர் மற்றும் காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளுக்கு துப்பாக்கிச் சுடும் போட்டி நடைபெறுவது வழக்கம். இங்கு இந்த ஆண்டுக்கான துப்பாக்கிச் சுடு போட்டி வடக்கு மண்டலம் சார்பில் IG சந்தோஷ் தலைமையில் நடைபெற்றது. இப்போட்டியில் 10 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள், ADSP உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 10 மாவட்ட உயர் அதிகாரிகள் கை துப்பாக்கி மற்றும் ஸ்பெயின் கன் போன்ற துப்பாக்கியால் சுடும் போட்டியில் கலந்து கொண்டனர். 3 சுற்றுகளாக நடைபெற்ற போட்டியில் திருவள்ளூர், வேலூர், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த உயர் காவல்துறையினர் கோப்பைகளை வென்றனர். மகா சனி பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள நந்தியம் பெருமானுக்கு 9 வகையான திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் மாதம் 2 முறை பிரதோஷ வழிபாடு நடைபெறுவது வழக்கம். புரட்டாசி மாதத்தின் முதல் பிரதோஷத்தை ஒட்டி பெருவுடையாருக்கு ஏற்ற பெருநந்திக்கு மஞ்சள், சந்தனம், பால், தயிர், இளநீர், கரும்புசாறு உள்ளிட்ட 9 வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதேபோல பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு 5 பிரகாரத்தில் அமைந்துள்ள பெரிய நந்தி பகவானுக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. வார இறுதி நாட்களில் கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கையின் காரணமாக கோயில் மூடப்பட்டதால் பக்தர்கள் இன்றி பிரதோஷம் நடைபெற்றது. தருமபுரி பகுதியில் உருண்டை வெல்லம் உற்பத்தியில் தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் முத்துக்கவுண்டன், கொட்டாய், பசுமை நகர், பாப்பாரப்பட்டி, பாலக்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் ஆண்டு முழுவதும் வெல்லம் உற்பத்தி செய்யப்படுகிறது. வேலூர், சென்னை போன்ற பகுதிகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் விற்பனைக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் கரும்பு சாகுபடி குறைந்துள்ளதால் வெல்லம் தயாரிக்க தேவையான கரும்பை கர்நாடகா மாநிலம், மைசூர் மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் இருந்து வாங்கி வருகின்றனர். தற்போது ஆயுத பூஜை, தீபாவளி பண்டிகையை எதிர்நோக்கி தொழிலாளர்கள் உருண்டை வெல்லம் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளனா்.
கடந்த ஆண்டு கொரோனா பொது முடக்கம் காரணமாக வெல்லம் ஏற்றுமதி செய்ய முடியாமல் வருவாய் கிடைக்கவில்லை. தற்போது ஒரு கிலோ உருண்டை வெல்லம் ரூபாய் 40 30 கிலோ கொண்ட ஒரு மூட்டை வெல்லம் ரூபாய் 1200 விற்பனையாகிறது. மேலும் பண்டிகையொட்டி கிலோ வெல்லம் ரூபாய் 60 வரை விலை உயரும் என்ற நம்பிக்கையில் வெல்லம் உற்பத்தியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ராமேஸ்வரத்தில் இருந்து மதுரைக்கு மீண்டும் பயணிகள் ரயிலை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருந்து மதுரைக்கு நாளொன்றுக்கு 3 பயணிகள் ரயில் இயக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கொரோனா காரணமாக தற்போது வரை மதுரை ராமேஸ்வரம் பயணிகள் ரயில் இயக்குவதில் தடை நீடித்து வருகிறது. பேருந்தை காட்டிலும் ரயிலில் பயண கட்டணம் என்பது குறைந்த அளவே உள்ளதால் ரயிலில் பயணிக்க பலரும் ஆர்வம் காட்டினர். எனவே ராமேஸ்வரம் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் யாத்திரைகள் மற்றும் ராமேஸ்வரத்தில் இருந்து மதுரை செல்லக்கூடிய வியாபாரிகள் பொதுமக்கள் மீனவர்கள் என அனைவரின் நலனை கருத்தில் கொண்டு மதுரை ராமேஸ்வரம் பயணிகள் ரயிலை மீண்டும் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தால் நடத்தப்படும் ஒரு வருட தொழிற்பயிற்சிக்கு விண்ணப்பிக்க கும்பகோணம் மண்டலம் பொது மேலாளர் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக கும்பகோணம் லிமிடெட் ஒத்துழைப்புடன் தொழில் பழக்குநர் பயிற்சி வாரியம் இணைந்து நடத்தும் பயிற்சி முகாமிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இணையதளம் மூலமாக தகுதியான பொறியியல் பட்டம் மற்றும் இயந்திரவியல் தானியங்கிவியல் பட்டப்படிப்பினை 2019-2020-2021 ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் ஒரு வருட பயிற்சிக்காக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் www.boat-srp.com என்ற இணையதளம் மூலமாக 16-10-2021 விண்ணப்பிக்கலாம் என பொதுமேலாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை குறும்பபாளையம் பகுதியைச் சேர்ந்த சிவபிரகாஷ் ரம்யா தம்பதியரின் மகனான 6 படித்து வரும் இந்திரஜித் சிறு வயது முதலே சிலம்பம் கற்று வருகிறார். சிலம்பம் சுற்றுவதில் உலக சாதனை படைக்க விரும்பிய இந்திரஜித் கடந்த சில மாதங்களாக சைக்கிள் ஓட்டியபடியே சிலம்பம் சுற்றி பயிற்சி எடுத்து வந்துள்ளார். இந்நிலையில் 20 தூரத்திற்கு ஒற்றை கையில் சிலம்பம் சுற்றியபடியே காலப்பட்டியில் தனது சாதனை பயணத்தை தொடங்கிய மாணவன் இந்திரஜித் விளாங்குறிச்சி கோவில்பாளையம் பகுதியாக 800 வரை சுமார் 20 சிலம்பத்தை சுற்றியபடி சைக்கிள் ஓட்டி சென்றார். சிலம்பம் சுற்றுவதில் புதிய சாதனை படைத்த இந்திரஜித் நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார். வேதாரண்யம் அருகே ஆதனூர் கிராமத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட 150 பேருக்கு புடவைகள் வழங்கப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுக்காவில் பொதுமக்களுக்கு முதல் மற்றும் இரண்டாவது தவணையாக கோவாக்சின் கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தும் முகாம் சுகாதாரத்துறை சார்பில் நடைபெறுகிறது. இந்நிலையில் ஆதனூர் ஊராட்சியில் மக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டு தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆசிரியர் வசந்தா சித்திரவேல் என்பவர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வருபவர்களுக்கு பட்டு புடவைகள் வழங்க ஏற்பாடு செய்தார். இதையடுத்து அங்கு வந்தவர்களுக்கு தடுப்பூசி செலுத்திக் கொண்டதும் புடவைகள் வழங்கப்பட்டன. திருவேற்காடு நகராட்சியில் தற்போது கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்று வரும் நிலையில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் அனைவருக்கும் மிக்சி கிரைண்டர் போன்ற பரிசுப் பொருட்கள் வழங்கப்படும் என ஆணையர் வசந்தி அறிவித்துள்ளதால் பொதுமக்கள் ஆர்வமுடன் தடுப்பூசி செலுத்திக் கொள்கின்றனர். தரங்கம்பாடி அருகே புதிதாக சாலை அமைக்க தோண்டப்பட்ட பழைய சாலை 2 மேலாகியும் சீரமைக்கப்படாததால் கிராம மக்கள் கடும் அவதியடைந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா மாமாக்குடி சாலை மிகவும் பழுதடைந்த நிலையில் இருந்ததால் புதிய சாலை அமைக்க பொதுமக்கள் விடுத்த கோரிக்கையை அடுத்து 2 முன்னர் அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டது. இதற்காக 5 தூரம் வரை சாலையில் கற்கள் ஜல்லிகள் தோண்டி எடுக்கப்பட்ட நிலையில் பணிகள் தொடராமல் விடப்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் கருங்கல் ஜல்லிகள் மீது பொதுமக்கள் நடந்து செல்ல முடியாமலும் வாகன ஓட்டிகள் கீழே விழுந்து காயம் ஏற்படும் நிலையும் உள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர். எனவே மழைக்காலம் தொடங்கும் முன்பாக சாலையை அமைத்து தர வேண்டும் என அவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தேவக்கோட்டையில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த ஆக்கிரமிப்புகள் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அகற்றப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை பேருந்து நிலையத்திலிருந்து ராம்நகர் வழியாக மதுரை செல்லும் நெடுஞ்சாலையில் நாளுக்கு நாள் ஆக்கிரமிப்புகள் பெருகி வந்தன. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அடிக்கடி விபத்துகள் உயிரிழப்புகள் ஏற்பட்டதை அடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செந்தில்குமாரிடம் புகார் கொடுக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. மேலும் நெடுஞ்சாலையின் இருபுறமும் கடைகளின் முன்பு வைக்கப்பட்டிருந்த பேனர், பிளக்ஸ் போர்டு, விளம்பர பதாகைகள் என சுமார் 3 லட்சம் பெருமானமுள்ள பொருட்களை பறிமுதல் செய்யப்பட்டன. காவல் ஆய்வாளரின் இந்த நடவடிக்கையை தேவக்கோட்டை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். புதுக்கோட்டை மாவட்டம் போஸ்ட் நகரில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யாததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி குடிநீர் 10 முதல் 15 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே விநியோகம் செய்யப்படுவதாகவும் மேலும் குடிநீர் வரும் நேரத்தில் சிலர் மோட்டார் வைத்து உறிஞ்சி எடுப்பதால் குடிநீர் கிடைப்பதில் சிக்கல் நீடித்து வருவதாகவும் இதனால் போதிய தண்ணீரின்றி 1 குடம் 8 முதல் 10 ரூபாய் வரை விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டி மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் நகராட்சியினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபம், தக்கலை, திருவட்டார், சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த வெளிநாடு மற்றும் உள்நாடு வாழ் இளைஞர்கள் ஒன்றிணைந்து தாய் அல்லது தந்தையை இழந்த குழந்தைகளுக்கு உதவியுள்ளனர். அதன்படி 100 சிறுவர் சிறுமியரை தேர்வு செய்து ஒவ்வொருவருக்கும் தலா 1000 ரூபாய் வீதம் காசோலையை தொண்டு நிறுவனம் ஒன்றின் உதவியோடு வழங்கினர். இளைஞர்களின் இந்த செயலுக்கு மக்கள் மத்தியில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் உள்ள உழவர் சந்தைக்கு எதிரே சாலையோரங்களில் வியாபாரிகள் தற்காலிக கடைகள் அமைத்து விற்பனை செய்வதற்கு விவசாயிகள் இடையே எதிர்ப்பு எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் உள்ள அண்ணாநகர் பகுதியில் அதிகாலை 4 மணி முதல் 7 மணி வரை உழவர் சந்தையில் ஏராளமான விவசாயிகள் தினந்தோறும் தங்கள் விளைநிலங்களில் விளைந்த காய்கறிகளை விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் உழவர் சந்தையின் அருகே சாலையோரங்களில் உழவர் சந்தை விவசாயிகளுக்கு எதிராக வியாபாரிகள் தற்காலிக கடைகள் அமைத்து காய்கறிகளை பல மாதங்களாக விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் விவசாயிகள் இணைந்து வியாபாரிகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்திருந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கேட்டுக் கொண்டதன் பேரில் விவசாயிகள் கலைந்து சென்றனர். புரட்டாசி மாத வளர்பிறை சதுர்த்தியான இன்று பல்வேறு பூஜைகள் பொருட்களை கொண்டு வாசனை திரவியங்களால் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் 2ம் பிரகாரத்தில் அமைந்துள்ள நடராஜருக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து மகாதேவாராதனை காட்டப்பட்டது. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கை காரணமாக பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி இல்லாததால் கோவில் வெறிச்சோடி காணப்பட்டது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் காட்டுச்சேலா மற்றும் முள் முருங்கை மரங்களில் இலைகள் முழுவதும் உதிர்ந்து மகர மற்றும் சிகப்பு வண்ணங்களில் மலர்கள் முழுவதுமாய் பூத்து குலுங்குகின்றன. இங்கு வார இறுதி நாட்களை கழிக்க வருகை புரிந்துள்ள சுற்றுலா பயணிகள் ரம்மியமான பனிமூட்டமுள்ள காலநிலையில் மரங்களில் வண்ணம் தீட்டியது போல மலர்கள் பூத்து குலுங்குவதை ரசித்து செல்கின்றனர். மேலும் தொடர் மழையால் பசுமை போர்த்திய பூங்காவிலும் மகிழ்ச்சிகரமாக நேரத்தை செலவிட்டு பொழுதை கழிக்கின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு பூதலூர் மாறன் ஏரியில் உள்ள ஐயனார் ஏரியில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றும் பணிக்காக சென்ற அதிகாரிகளை அக்கிராம மக்கள் தடுத்து நிறுத்தினர். அப்போது அதிகாரிகளின் பணிகளை செய்யவிடாமல் தடுத்த சிலரை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி வாகனத்தில் ஏற்றினர். இதனையடுத்து அந்த வாகனம் முன் பெண்கள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை பகுதிகளில் விவசாயிகளுக்கான நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தினை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் திறந்து வைத்தார். இந்த கொள்முதல் நிலையத்தின் மூலம் சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராம விவசாயிகள் பயன்பெறுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக நாளை மற்றும் நாளை மறுநாள் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் நடைபெறும் மாதாந்திர பௌர்ணமி பூஜைகளில் பங்கேற்க பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என மதுரை மாவட்ட ஆட்சியர் அனிசேகர் தெரிவித்துள்ளார்.
நீலகிரி மாவட்டம் குன்னூர், கோத்தகிரி, கூடலூர், பாண்டியாறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பணிபுரியும் குயின் சோலா டேன்டி தற்காலிக தொழிலாளர்கள் 10,000 பேர் மாதந்தோறும் 10ஆம் தேதி வழங்க வேண்டிய சம்பளம் இன்னும் வழங்கப்படாததை கண்டித்து தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அதிகாரிகள் உரிய நேரத்தில் சம்பளம் கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே நரிக்குறவர்கள் கடந்த 30ஆம் தேதி பூஜை போட்டு வழிபட்டு வந்த இடத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிக்க முயற்சித்துள்ளார். இந்நிலையில் நரிக்குறவர்கள் அதனை தடுத்து நிறுத்த வேண்டி குடும்பத்துடன் சம்பந்தப்பட்ட இடத்தில் அமர்ந்து முற்றுகையில் ஈடுபட்டனர். மேலும் தங்களுக்கென்று வழிபாடு செய்வதற்கு ஒரு இடத்தை ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் தாலுகா மாரநேரியில் கல்லணை கால்வாய் மூலம் தண்ணீர் பெறும் அய்யனார் ஏரி சுமார் 188 ஏக்கர் பரப்பளவில் உள்ளது. இதில் பலர் வீடுகள் கட்டியும் பல ஆண்டுகளுக்கு முன் தியாகிகளுக்கு பூமி தானமாக வழங்கியதாக கூறியும் ஆக்கிரமித்து வருகின்றனர். இதுகுறித்த வழக்கில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற தொடங்கிய அதிகாரிகளை கிராம மக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அப்போது பெண்ணொருவர் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ குளிக்க முயன்றார். இதையடுத்து அதிகாரிகள் அவரை தடுத்து நிறுத்தினர். மேலும் அதிகாரிகள் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவியது. காவல் நிலையங்களின் பெயர் பலகையில் உள்ள தனியார் நிறுவனங்களின் விளம்பரங்களையும் பெயர்களையும் உடனடியாக நீக்க வேண்டும் என டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டிருந்த நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள 26 காவல் நிலையங்களின் பெயர் பலகைகளில் இருந்த தனியார் நிறுவனங்களின் விளம்பரங்கள் அகற்றப்பட்டன. அரியலூர் நகரில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவன் படிக்கும் ஒருவருக்கும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் மற்றும் மாணவி ஒருவருக்கும் என 3 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு சுகாதாரத்துறையால் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. தேவக்கோட்டை அருகே ஆறாவயல் சண்முகநாதபுரத்தில் ராமசாமி என்பவரது வீட்டின் முன்பக்க கதவின் பூட்டை உடைத்து 50 சவர நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரையில் வீட்டின் உரிமையாளர் வெளியூர் சென்ற நிலையில் 10 சவர நகையை திருடி செலவு செய்த பணிப்பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரித்ததில் திருடிய நகைகளை அடகு கடையில் வைத்து பணம் பெற்றதும் அதனை செலவு செய்ததும் தெரியவந்ததைத் தொடர்ந்து 10 சவரன் தங்க நகைகளை மீட்டதோடு பணிப்பெண் ஜெயசித்ராவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சியில் உள்ள 33 வார்டுகளில் சுழற்சி முறையில் குடிநீர் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் மந்தைவெளி பகுதியில் காமராஜர் சாலையில் குடிநீர் குழாய் உடைந்து 1,000,000 லிட்டர் குடிநீர் வீணாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. இனி இதுபோல் நடக்காமல் இருக்க நகராட்சி பணியாளர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.